வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைநேச செல்வங்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 96 தத்துவங்களுடைய விரிவாக்கம், சின்ன விரிவாக்கம், அதை மட்டும் பார்க்க போகிறோம். மலம் 3. மலம் 3னா 3 வகையான மலம் இருக்குது நம்ம உடலில். இந்த மலத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும், இறைவனை வந்து அடையலாம். பரிசுத்தமானவனு அடையணும்னா நம்ம சுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தமானவனுக்கு நம்ம இப்போ அசுத்தமாக இருக்கோம், பரிசுத்தமாக ஆயிட்டோன்னா அவனை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஆணவம் மாயை கண்மம், ஆணவம் மாயை கண்மம். ஆணவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் எல்லாத்துலேயும் பெரியவன் அப்படின்னுங்கிறது ஒன்று. அப்புறம் என்னை விட மிக சிறந்தவன் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஆணவத்தோட கூறு. ஆணவம் வந்து ஒரு மலம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மாயை, மாயங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, தனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை வந்து மறைக்கிறது பேர் மாயை. நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை மறைச்சிரும், அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாயை வந்து மறைச்சி வச்சிருக்கோம். இந்த மாயை திறன் நீங்கிடுச்சுன்னா நமக்கு என்ன அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்காலத்தையும் உணர்ந்த பெரியவங்களை மாயை நீக்கிட்டாங்கன்னா அது முக்காலத்தையும் உணர முடியும். கண்மம் அப்படின்னா வினை செய்தல், வினை செயல். அதாவது நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ விதிவசத்தில் அது வந்து நடக்கும். அதுக்கு துணை போகிறது தான் கண்மம்ங்கிறது. அதுக்கு வந்து நம்ம உடம்போ மனசையோ இங்கே அசைக்காமல் எதுவும் பண்ண முடியாது. கண்மம் வேலை செய்யணும்னா அசைக்கணும், கை காலில் அசைச்சா தான் எங்கேயாவது போக முடியும் வர முடியும். அந்த அசைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது தான் கண்மம்னு பேர். அந்த கண்மம் வந்து பல வகையில் பல ரூபத்தில் வேலை செய்யும். அசைத்தல் அப்படின்னா எதெல்லாம் அசைக்குங்கிறது, கண் அசைக்கா, காது அசைக்கா, நாக்கு அசைக்கா, அல்லது வந்து கை அசைக்கா, கால் அசைக்கான்னு யாருக்கும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. கோபத்தில் எது வேலை செய்யும், காமத்தில் எது வேலை செய்யும், லோபத்தில் எது வேலை செய்யும், மதத்தில் எது வேலை செய்யும் அப்படிங்கிறது கண்மத்துக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் இயக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் கண்மம்னு வச்சுருக்காங்க. கண்மேந்திரியம்னா கண்மத்தை செய்யக்கூடிய உறுப்புகள், அதாவது வினையை செய்யும் உறுப்புகள்னு பேர். அது 5 இருக்கு. வினையை வந்து செய்யும், நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுதீங்க, இங்கே போகணும், இப்படி போகணும், இன்னும் செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுதீங்கன்னா அந்த வினையை செய்ய வைக்கிறது, செஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 உறுப்புகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். 1 வாய், 2 இரு கால்கள் பாதம், 3 இரு கைகள் பாணி, 4 எருவாய் பாயுறு, 5 கருவாய் உத்தம். இது என்ன பேர் விட்டுருக்காங்கன்னா, வாக்கு பாதம் பாணி பாயுறு உத்தம் அப்படின்னு பேர் விட்டுருக்காங்க. உத்தம்னா கருவாயின்னு தெரிஞ்சுக்கிங்க, பாயுறுனா எருவாயின்னு தெரிஞ்சுக்கிங்க, பாணினா கை, 2 கை நம்மளோட கைகள், பாதம்னா 2 கால்கள், வாக்குனா வாய். இப்போ இந்த வாயினால் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம், பேச வைப்போம். நல்லது கெட்டது நாவினால் தான் நடக்கும், பேச வைக்கும். கால்னால் நடக்க வைக்கும். கை வந்து செய்ய வைக்கும், நல்லது கெட்டதை கையினால் தான் நடக்கும். எருவாய் அப்படின்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மலம் நீர் கழிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்தி அது. இப்போ மழை ஜலம் நமக்கு போகலன்னா நம்ம என்ன செய்யும், எல்லா நோய்களும் வந்துடும், நம்ம சீக்கிரமாக இறப்பு எழுதிடுவோம். அதை வந்து தங்க விடாமல் ஸ்டிமுலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் எருவாய் பாயுறுன்னு சொல்லியிருக்காங்க, எருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை ஜலம் கழித்ததுக்கு அப்புறம் அப்பான்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பா இப்போ தான்ப்பா வயிறு சுத்தமாக இருக்குது, இப்போ தான் யூரின் போயிருக்கு, மோஷன் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து
ஒரு திருப்தி அடையிறதுக்கு பேர் உத்தம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது கருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டு ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகம்னா பாடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. உடலில் செயல்களை செய்ய வைக்கிறது, செஞ்சு முடிக்கிறது பேர் ராகம். எட்டு அதில் ஒன்று காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இடும்பை, வேகம் அப்படின்னு எட்டு இருக்குது. காமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடியது காம அக்னி, அதாவது வந்து உடல் பசி மாதிரியே காம பசி. காமங்கிறது பசி, அது ஒரு வகையான அக்னி. அது காம அக்னி வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா இந்த காம இச்சை ஆசை அதிகப்பட்டுட்டு அப்படின்னா உடல் பசி மாதிரி காம பசி ரொம்ப வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களை தூண்டக்கூடியது தான் காமம். குரோதம்ங்கிறது பிணக்கு, எதிரிகளை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் பிணக்கு. ஒருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், அடுத்தவர்கள் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், அப்படி எதிரிகளை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது பேர் வந்து பிணக்கு. குரோதம், குரோத மனப்பான்மையோடு அலையக்கூடாது இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிணக்கு. அப்புறம் லோபம், பிடிபாடுன்னு சொல்லுவாங்க, பிறருக்கு கொடுக்க எண்ணாமை அப்படின்னு சொல்கிறாங்க. மோகம், பிரியம், மோகம்னா பிரியம்னு அர்த்தம். ஆண் பெண் இருவருக்கு கவர்ச்சியோட பிரியப்படுறது, இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. மதம்னா கர்வம், கர்வம் பெருமை கொள்ளுவது. ஆச்சரியம் அப்படின்னா செய்து முடித்ததை கண்டு ஆச்சரியப்படுறது. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டு நம்ம செஞ்ச விஷயத்த பிரமிப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இடும்பைனா இகழ்றது, பிறரை இகழ்றது. என்னை விட பெரிய கிடிகாரம்னா யாரும் கிடையாது, அவர்லாம் அவ்வளோ தகுதியெலாம் கிடையாது, என்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு பிறரை இகழ்றது. அவங்கவுங்கள்ட்ட உள்ள தகுதி அவங்கவுங்களுக்கு வந்து பெரிய விஷயத்தை அளிக்கும். அதே மாதிரி நான் தான் பெரியவேன் அப்படின்னு பிறரை வந்து இகழக்கூடிய தன்மைக்கு பேர் இடும்பை. இடும்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து என்னென்னா இகழ்றது. வேகம்னா அவசரப்படுறது, நிதானம் இழத்தல், இது வந்து வேகம். பத்து நாடிகள் இது பேர் தச நாடி. தசம்னா பத்துன்னு அர்த்தம், பத்து நாடி. முதல்ல வந்து இடகலை, இடது பக்கம் மூச்சு விடுதல். பிங்களை, வலது பக்கம் மூச்சு விடுதல். சுழுமுனை, நடு பக்கம் மூச்சு விடுதல். ரெண்டு நாசிலையும் மூச்சு விடுறதுக்கு பேர் சுழுமுனைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாடியுடைய நாடி நரம்புகள் 72,000 இந்த பத்து வகையான நாடி இருக்குது. அடுத்தது சிங்குவை நாடி, உள் நாக்கு நரம்பு. இந்த உள்நாக்கு நரம்பு தான் நாக்கை நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சுழட்டி உள்ளே தள்ளக்கூடியது. இந்த நாக்கு சிங்குவை நாடியுடைய வேலை. குருடன் அப்படின்னு ஒரு நாடி இருக்குது, வலக்கண்ணில் வரக்கூடிய ஒரு நரம்பு. வலது கண்ணில் வரக்கூடிய ஒரு நரம்புக்கு பேர் குருடன் அப்படின்னு பேர். காந்தாரி அப்படின்னு ஒரு நாடி இருக்குது, இது இடக்கண்ணில் வரக்கூடிய ஒரு நரம்பு. அத்தி அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது, அது வந்து வல செவியில் வரக்கூடிய ஒரு நரம்பு. அலம்புடை அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது, அது இடது செவி நரம்பில் வரக்கூடியது. சிங்கினி அப்படின்றது கருவாய் நரம்பு. கருவாய்ங்கிறது வந்து பட்டக்ஸு, கீழே இருக்குது, என்ன மேலே இல்லை. நல்லா பார்த்துக்கிடணும், நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க. கருவாய் எருவாயின்னு சொல்கிறாங்க, இது வந்து பட்டக்ஸ் பக்கம் கீழே. சங்கினிங்கிறது கருவாய், இது வந்து கருவாய் நரம்பு. குரு எருவாய் நரம்பு, சரியா? இப்போ வந்து இந்த கருவாய் எருவாய்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டக்ஸு கீழே, அதாவது இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கு உள்ள பேர். அந்த மூலாதாரத்துக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது. இதுக்கு எருவாய் கருவாய்ங்கிறது மழை ஜலத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு வகையான நரம்பு அங்கே உண்டு, அதோடைய பேர்.